வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா பேபி டாஜ் காயின் தரப்புலேருந்து சில அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னது, பேபி டாஜ் காயின் எப்படி போகலாம், அதை பற்றி பேச போகிறோம். கூடவே ஷிப் அப்டேட்ஸ் அண்ட் பிட்காயின் பற்றி கூட பேச போகிறோம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மூலமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக்தமிழ், இங்கே வந்து நோட்ராம நோ கிளிக் பேட் படவேட்டை கீப்பாக இடையோ போகலாம். நண்பர்களே, நீங்க நம்ம சேனல்ல முதல் தர பாக்கிறீங்க, மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ சொல்லுங்க. முதல்ல அவன் செய்யணும், வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணணும். ஏன்னா உங்களோட ஒரு சீக்கிரம் எடுத்து நீங்க லைக் பண்ணதால் நம்மளோட மோட்டிவேஷன் எப்பவுமே 100x இருக்கு. ஸோ மறக்காம இந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. இந்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த பேபி டாஜ் காயின் அப்டேட்ஸ் பத்தி பேசணும், ஓகேங்களா? ஸோ பேபி டாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஸோ அது எதுக்காக அப்படின்னு கேட்கும் போது, ஸோ முதல் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நீங்க ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பேபி டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்ல யூசிங் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு அது யூஸ் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி USDT ஆகட்டும், அப்புறம் BNB கொடுத்து பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து ஸ்வாப் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு டெபாசிட் பண்ணுறதுக்காக இல்லைங்களா. பட் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்லேயே இப்போ பேபி டாஜ் காயினை வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேபி டாஜ் காயினோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா, இப்படி 1.189 மில்லியன் ஹோல்டர்ஸ் வந்து ஹோல்டர்ஸ் வந்து பேபி டாஜ் காயின் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இதோட லாஸ்ட் 24 hours ட்ரேடிங் வால்யூம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் இப்படி 42.5 மில்லியன் வொர்த் ட்ரேடிங் வால்யூம் இருக்குன்னு சொன்னா. ஸோ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா பேபி டாஜ் காயினுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட்னாக ஓகே, பை ஆகட்டும் இல்லை செல் ஆகட்டும், ஸோ அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 42.5 மில்லியன் டாலர்ஸ் வர்த் வந்து ட்ரேடிங் வால்யூம் இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து இப்போது பேபி டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு எக்ஸ்போஷராக கொடுத்துட்ருக்கு. ஸோ அதால் இப்போ ட்ரேடிங் வால்யூம் வந்து அவ்வளோ இருக்குன்னு சொன்னால். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பேபி டாஜ் காயினோட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களோட ரோட் மேப்பில் பார்க்கும்போது சில ஈவெண்ட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நிறையா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, அப்புறமா ஃபேஸ் 5 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லா ஃபேஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து கடைசி ஃபேஸில் இருக்காங்கன்னு சொன்னால். ஸோ ஃபேஸ் 5ல சில ஈவெண்ட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களோட ஒரு வாலெட் வந்து லான்ச் ஆக போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து லான்ச் ஆகி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்வாப், ஸோ வாலெட் ட்ராக்கர், சாரி வாலெட் கேட்க வாலெட் ட்ராக்கர் அது வந்து லான்ச் ஆக போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து லான்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சேல் ஆஃப் த பேபி டாஜ் ஸ்வாப்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்வாப் இருக்குது, பட் அது வந்து பப்ளிக் வந்து இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடும் ஆஃப்டர் டெஸ்டிங்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லா கம்யூனிட்டிக்கு கிவ் அவே அது கூட பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஃபேஸ் 5ல நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அதான் பார்த்தீங்கன்னா பேபி டாஜ் காயின் வந்து ஒரு 8 நாள் முன்னாடி வந்து 5 quadrillion பேபி டாஜ் காயின் வந்து பேர்ன் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ 8 நாள் முன்னாடி, பட் இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ன் அவ்வளோ நடக்க மாதிரி தரல. ஸோ ஃபியூச்சரில் ஓகே வேணாலும் அவங்க வந்து மறுபடியும் குவாட்ரிலியன்ஸில் வந்து பேர்ன் பண்ணலாம், அந்த டைம் வந்து பம்பாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேபி டாஜ் காயினோட விலை வந்து நாவிடைய சமயத்தில் 0.80 தாண்டி $3,499 இருக்குது. ஸோ செம்மையாக பம்ப் ஆனது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பேபி டாஜ் காயின் வந்து வேறு லெவலாக பம்ப் ஆனது. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஸோ அது எதுக்காக அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பார்க்கலாம் சீனில் எப்படி என்ன போட்டிருக்காங்க, ஒஃபிஷியல் பேபி டாஜ் காயின் ட்விட்டர் ஹேண்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா இப்படி பேபி டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு லீக் வீடியோ கெச்சிருக்கு, அதாவது பைனான்ஸ் லிஸ்ட் ஆகிற மாதிரி. பட் நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணல, வி ஹேவன் செக் இட் அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் வி ஹேவன் கன்ஃபார்ம்ட் எட். ஸோ பட் இட்ஸ் குவைட் எக்ஸைட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ உண்மையிலேயே பேபி டாஜ் காயின் வந்து பைனான்ஸில் லிஸ்ட் ஆக போகுதா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி டெபாசிட்டில் போயிட்டு எந்த காயின் வந்து டெபாசிட் பண்ணுமோ அது வந்து அந்த ட்ராப் டவுனை போட்டு பேபி டாஜ் காயின் செலக்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா? ஸோ பேபி டாஜ் காயின் செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து அட்ரஸ்ஸு, அப்புறமா அதெல்லாம் வந்துடுது, டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடுது, அப்புறமா அந்த வீடியோ முடிஞ்சிடுது. பட் அந்த வீடியோ நம்ம வந்து ரிப்பீட்டில் பார்க்கும்போது இல்லை ஜூம் பண்ணி பார்க்கணும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம் இல்லையா. ஸோ பேபி டாஜ் காயின் வந்து உண்மையாலேயே பைனான்ஸில் வந்து லிஸ்ட் ஆகுதா, இல்லை வந்து ஒரு எடிட்டட் வீடியோ இல்லை ஃபேக் வீடியோவா, அதை பற்றி பேசும்போது நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போது அந்த ட்ராப் டவுனை வந்து அவர் கிளிக் பண்ணும்போது, ஸோ நிறைய காயின்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான காயின்ஸ் இருக்குது பைனான்ஸில், சால் இருக்குது, பிடிசி இருக்குது, அப்புறமா எத்தீரியம் இருக்குது, டாட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பேபி டாஜ் காயின் கூட அவர் வந்து கிளிக் பண்ணுறாரு. பட் கிளிக் பண்ண உடனே பேபி டாஜ் காயின் அந்த இதுக்கு வந்துடுது, ஓகேங்களா? ஸோ பேபி டாஜ் காயின் செலக்ட் ஆயிருது. கீழே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செலக்டட் வந்து BEP20, ஓகே, அது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் கிரியேட் ஆயிருக்கு, அதால் BEP20, ஓகேங்களா? பட் கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த நெட்ஒர்க் ஐட்டமே அட்ரஸ் வந்து மாஸ்க் பண்ணிடுறாரு, ஓகே, மாஸ்க் ஆகிடுது அட்ரஸ். அப்புறமா அது கீழே வந்து only send BTC to this address in போட்டிருக்கு. ஸோ BTC தான் இந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணோம். பட் இவர் என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு, பேபி டாஜ் காயின். அங்கே வந்து
பேபி டாஷ் சென்ட் பேபி டாஷ் காயின் ஒன்லி டு திஸ் அட்ரஸ் தான் காட்டணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்மளா இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி விட்டுடுங்க, நெக்ஸ்ட் அதாவது சொலானா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொலானா வந்து செலக்ட் பண்ணும்போது கீழே வந்து நெட்ஒர்க் வந்து ஓகே பெப் 20 நான் செலக்ட் பண்ணி சொலானோட அதாவது நெட்ஒர்க்கோட இருக்கு பெப் 20 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது செலக்ட் ஆகிட்டோம்னா கீழே என்ன கேட்குது பாருங்க, ஒன்லி சால் ஷுட் பி சென்ட் டு திஸ் அட்ரஸ்ன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி தானே பேபி டாஷ் காயின் கேட்கணும், ஒன்லி பேபி அதாவது பேபி டாஷ் காயின் ஷுட் பி சென்ட் ஒன்லி டு திஸ் அட்ரஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கணும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்னா BTC should be sent only to this address and காமிக்குது. இதில் கிளியராக தெரிஞ்சது வந்து ஒரு எடிட்டட் வீடியோ, BTC நெட்ஒர்க் கிளிக் பண்ணி இல்லை BTC காயின் வந்து மாஸ்க் பண்ணிட்டு பேபி டாஷ் காயினை எடிட் பண்ணிட்டு அந்த ஒரு ஹைப்புக்காக ஒரு பெரிய வேலாக இருக்கலாம் யாருக்கு தெரியும். ஸோ ஒரு வேல் வந்து மேனிப்புலேஷனுக்காக இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நெரிச்சிட்டாங்க, பேபி டாஷ் காயின் வந்து பைனான்ஸ் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போது அந்த பேபி டாஷ் காயினோட ஒஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் அந்த ட்வீட் வந்து டிலீட் ஆயிடுச்சு. பட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் வந்து நேத்து நம்மளோட டெலிகிராம் ஃபேமிலியில் இமீடியட்டாக வந்து அப்டேட் பண்ணிட்டேன் சொல்லலாம். பட் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் தேடி பார்த்தா கூட அந்த ட்வீட் வந்து இருக்காது பேபி டாஷ் காயின் தரப்புலேருந்து. பட் அந்த வீடியோவோட லிங்க் லீக்டு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ கேப்ரியலின்னு தான் அவர் வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து அது வந்து வீடியோ வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் இதுதான் நான் ஒன்று கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். ஸோ பேபி டாஷ் காயின் பைனான்ஸ் லிஸ்ட் ஆகலை, ஸோ இன்ன வரைக்கும் ஆகலை. ஸோ இன்ன வரைக்கும் டைம் எடுக்கலாம் பேபி டாஷ் காயின் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு. பட் யாருமே இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நினைச்சாக்கா கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இந்த விஷயம் வந்து நிறைய பேர் தெரிய வந்தாக கண்டிப்பாக அவங்க வந்து செல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த யோலோவுக்கு பம்ப் ஆனதோ அதுக்குன்னா கீழே வந்து டம்ப் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா டிசிஎல் ஆசையை பண்ணி பேபி டாஷ் காயினை வாங்கிக்கலாம் சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உண்மையாலேயே பேபி டாஷ் காயின் வந்து பைனான்ஸ் லிஸ்ட் ஆச்சா இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் ஆச்சா அது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து பிட்காயின் அதாவது ஷிபாயினு பற்றி பேச போகிறோம். ஸோ ஷிபாயினு தரப்புலேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்டேட் என்னென்னா ஒரு 2 million ஷிப் டோக்கன்ஸ் வந்து பேர்ன் ஆயிருக்குன்னு சொன்னால். ஸோ நாவிடே சம்பந்தத்தில் ஷிபாயின் வேலை வந்து 0.4 தாண்டி $28 இருக்கு. ஸோ அதே தான் சப்போர்ட் வந்து 0.4 தாண்டி $25 அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை மேஜர் சப்போர்ட்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ள போகாது அப்படி தான் என்ன தோணுது. பட் பார்க்கலாம் என்ன நடக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிட்காயின் பற்றி பேசுகிறோம். பிட்காயின் நாவிடே சம்பந்தத்தில் $41,600 இருக்கு, கிட்டத்தட்ட 3,80,000. ஸோ 30 லட்சம் கிட்ட வந்துச்சு பிட்காயின் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து டெய்லி கேண்டல் வந்து 530 கேண்டல் இன்னைக்கு 42,000 மேலனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி க்ளோஸ் ஆகும்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் மேனிப்புலேட் எப்படியோ பண்ணி அது வந்து 42,000 கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதால் மறுபடியும் அதே ஒரு கன்சாலிடேஷன் தான் ஆகும் அப்படிதான் என் தோணுது. ஒரு 40,000 45,000 தான் ஒரு மூவ்மெண்ட் ஆகும் பிட்காயினுக்கு. ஒரு பெரிய பம்ப் எடுத்து மறுபடியும் அதே அளவுக்கு வந்து டம்ப் எடுத்தாக்கா வேற என்ன சேஞ்ச் ஆகும் சொல்லுங்க. ஸோ பெரிய பம்ப் எடுத்து மறுபடியும் டம்ப் எடுக்கணும் இல்லைனா 42,000 கீழே வந்து அதாவது 40,000 கிட்ட வந்து மறுபடியும் ஒரு பெரிய பம்ப் எடுக்கலாம். ஸோ இதே ஒரு கன்சாலிடேஷன் மூமெண்ட் தான் ஆகும் அப்படிதான் என் தோணுது. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ முடிக்க வரோம் சொல்லிட்டு இதுதான் அந்த பேபி டாஷ் காயின் தரப்புலேருந்து வந்து அப்டேட்ஸ். அப்புறமா முக்கியமான அப்டேட் என்னன்னா இப்படி பைனான்ஸில் வந்து லிஸ்ட் ஆகுமா இல்லை ஆகாதா அது வந்து நம்ம வந்து பார்க்குறதா இருந்தது. ஸோ நிறைய பேர் டவுட் இருந்தது இல்லைங்களா. ஸோ அதை நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ அப்படி பண்ணியிருந்தாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா ஷிப் அப்டேட்ஸ் அண்ட் பிட்காயின் வந்து பேசிட்டு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நீங்கள் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தேடிவிங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நமக்கு மொதல் வந்துடும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மாதிரி சிஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.